வெல்கம் டு வாங்கலாம் விற்கலாம் ப்ராப்பர்ட்டி விவிபி. வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் ஒரு சூப்பரான ப்ராஜெக்டோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வேலம்மாள் ஸ்கூலுக்கு பின்னாடி பெருமாட்டு நல்லூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து சரியா ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த சைட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சைட்டை பற்றி முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது பெல் பட்டனை வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ப்ராஜெக்டை பற்றி டீட்டெயிலாக பார்ப்பதற்கான நேரம். குடுவாஞ்சேரி வேலம்மாள் ஸ்கூல் வந்து குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டியிலேருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ பெருமாட்டு நல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பஸ் ஸ்டாப்பும் வேலம்மாள் ஸ்கூலும் வந்து ஒரே இடம்தான். அதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா மூலக்கலனி. இந்த மூலக்கலனி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம சைட் இருக்குது. வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு 700 மீட்டரில் நம்ம இந்த சைட்டை ரீச் பண்ண முடியும். சைட்டில் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 16 பிளாட்டு தான். இந்த 16 பிளாட்டில் சூப்பராக வந்து ஒரு சென்டராக வந்து ஒரு ரோட் போட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு சைடுமே பிளாட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட்டு. இந்த லொக்கேஷன் தான் வந்து பெருமாட்டு நல்லூர். ஸோ வேலம்மாள் ஸ்கூல் நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் இது. ஸோ இந்த லொக்கேஷனை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். வண்டலூர் கிளாம்பாக்கம். இந்த வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்து இன்னும் 2-3 மாதத்தில் வந்து ஓப்பன் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஓப்பன் ஆன உடனேயே இந்த வழியாக தான் ஈசிஆர் போகக்கூடிய அத்தனை பேருந்துகளும் செல்ல இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரோடு வந்து பயங்கர பிஸியாகிடும். இது 6 வழி சாலையாகவும் ரோடை வந்து வைடன் பண்ணிகிட்ருக்காங்க, அதற்கான வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்தோட அப்ரிஷியேஷனை நான் சொல்லவே வேணாம். இந்த இடத்துக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு லேண்டு இருந்தாலே அது வந்து பயங்கரமான அப்ரிஷியேஷன் ஆகுன்றதில் மாற்றுக்கருத்து இல்லை. இதோ பாருங்கள், வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட்டு நமக்கு வந்து 700 மீட்டர்ஸ் தொலைவில் தான் நம்மளுடைய சைட் இருக்குது. இதுதான் நம்மளுடைய சைட்டோடைய என்ட்ராகக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்களே அந்த கேட்டு, அதுதான் சைட்டோடைய என்ட்ரன்ஸு. ஸோ அதற்கு முன்னாடி இந்த கொடிலாம் தெரியுது பாருங்கள், இந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே வந்து அவங்க லேஅவுட் போட்டிருக்காங்க. உள்ளே நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது உங்களுக்கு வெளியில் காமிச்சிட்ருக்கோம். நம்ம சைட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சுற்றி இருக்கிற இடம் எப்படி இருக்குன்றத காமிக்கிறதுக்காக இந்த வியூ பார்த்துட்ருக்கோம். ஸோ ரோடு அப்ரோச் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சுற்றி வந்து புது புது வீடுகள் நிறைய இருக்குது. ஸோ புதிதாக டெவலப் ஆகக்கூடிய ஏரியா, அதனால் வந்து இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷன் வேல்யூ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்குமே வந்து அவங்க லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்கிறது இன்னொரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜு. சாதாரணமாக நம்ம ஒரு இடம் வாங்கும்போது எந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குன்றது மட்டும்தான் நம்ம வந்து மைண்டில் வச்சுப்போம். நம்ம ஒரு இடம் வாங்கி போடுறோம் இன்றைக்குனா எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்றது. சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கிறாங்க. காம்பவுண்ட் வால் போட்டு உங்களுக்கு சைட்டை வந்து ஃபுல்லாக பாதுகாத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சைட்டை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நல்ல புது புது வீடுகள் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜு. இப்போ தான் வந்து இந்த இடம் வந்து டெவலப் ஆகிட்டுருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த லொக்கேஷனில் காமிச்சிட்ருக்கிறது. ஸோ எல்லாமே வந்து புது வீடுகள். இப்போ நம்ம சைட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேட் போட்டு ஸோ உங்களுக்கு 24x7 வந்து செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரே ஒரு ரோடு தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு. ஸோ ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு சைடுமே உங்களுக்கு பிளாட் இருக்குது. நம்ம சைட்டை ஒட்டியே வந்து நிறைய வீடுகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து சைட் நல்லா பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து சைட்டோடைய உங்களுக்கு ஒரு பிளாட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 870 ஸ்கொயர் ஃபீட் வந்து மினிமம் சைஸ்லேருந்து ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குன்றது தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த லொக்கேஷன் தான் வந்து வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் உடைய ஜிஎஸ்டி ரோடு. ஸோ இந்த இடத்துலருந்து நமக்கு சரியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய சைட்டை ரீச் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து
நல்ல போக்குவரத்து வசதிகளும் இருக்குன்றது இன்னொரு கூடுதல் தகவல். பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, எல்ஐசி இப்படி எல்லா பேங்க்குமே வந்து உங்களுக்கு வந்து லோன் ப்ராசஸ் வந்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுடைய இன்கம் எலிஜிபிலிட்டி சரியாக இருந்தது அப்படின்னா பேங்க் லோன் போகிறதுல எந்த விதமான தடையும் இல்லை. இந்த சைட் பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டு, ஜிஎஸ்டி ரோடு, கிளம்பாக்கம் பஸ் டிப்போ பக்கத்தில் வந்து நமக்கு வந்து ஆறுவழி சாலை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது இல்லாமல் வாழ்வதற்கு முக்கியமான விஷயங்கள் வந்து குடித நீர். இப்போ இந்த இடத்தரை பொறுத்த வரைக்கும் தண்ணி எப்படி இருக்குன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுக்கு வந்து சாட்சி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் தான். எந்த அளவுக்கு ஒரு கிரீனிஷாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். அது வந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. அது இல்லாமல் வந்து வந்து இந்த சைட் பொறுத்த வரைக்கும் பொல்யூஷன் ஃப்ரீ சைட்டுங்க. இது இந்த சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, பக்கத்தில் நிறைய மரங்கள் இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சுத்தமான சுகாதாரமான காற்று கிடைக்கின்றதுக்கு மாற்றுக்கருத்து இல்லை. நான் சொன்ன மாதிரியே வந்து பார்க்குறோம், உங்களுக்கு வந்து சென்ட்ராக ஒரு ரோடு, பிளாக் டாப் ரோடு, லெஃப்ட்டு ரைட்டில் வந்து நமக்கு வந்து பிளாட்டை வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு சைடுமே வீடு இருக்குன்றது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். இடம் வாங்கின உடனேயே நம்மளால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய அத்தனை வசதிகளும் இங்கே இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். அதனால் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. எஸ்பெஷலி வந்து எல்லா விதமான வசதிகளும் இந்த சைட் பொறுத்த வரைக்கும் இருக்குன்றது தான் நமக்கு வந்து முக்கியமான அம்சம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, 24/7 வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுத்துருக்குறாங்க. நம்ம லொக்கேஷன் பார்த்தா ரொம்ப சூப்பரான ஒரு லொக்கேஷன். அதேமாதிரி வந்து பிளாக் டாப் ரோடு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாட்டரு, இது இல்லாமல் வந்து இமீடியட்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட்டு. இதிலேயே உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு கூடுதல் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஜிஎஸ்டி ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷன் வந்து கடந்த 10-15 வருஷமாகவே பயங்கர அப்ரிஷியேஷன் இருந்திருக்கு. ஆனால் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட் வரனால இந்த ஏரியாவுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா 3,200 மட்டும்தாங்க, 3,200. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பர் ரேட்டுனே சொல்லலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் வந்து கூடுவாஞ்சேரி பக்கத்தில் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேட் கம்மியாக எங்களுக்கு பிளாட் இருந்தால் சொல்லுங்கன்னு நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துட்டே இருந்தீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து பாருங்கள், நிஜமாகவே வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அப்ரிஷியேஷன் ஆஸ்பெக்டில் 200 times இல்லைங்க, அதற்கு மேலேயும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு சைட்டை வந்து மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ரியலாக ஃபீல் பண்ண முடியும் நம்ம சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உண்மைதான் அப்படின்னு. மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் சைட் விசிட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்கள் ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெல்கம் டு வாங்கலாம் விற்கலாம் ப்ராப்பர்ட்டி, விவிபி. வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் ஒரு சூப்பரான ப்ராஜெக்டோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கூடுவாஞ்சேரி வேலம்மாள் ஸ்கூலுக்கு பின்னாடி பெருமாட்டுநல்லூர் பஸ் ஸ்டாப்லேருந்து சரியாக ஒரு 680 meters டிஸ்டன்ஸில் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைட்டு. இந்த சைட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழு தகவலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காமல் வந்து உங்களோட நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ப்ராஜெக்டை பற்றி டீட்டெயிலாக பார்ப்பதற்கான நேரம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது வண்டலூர் தாண்டவுடனே ஊரப்பாக்கம் பிரிட்ஜு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வழியாகவும் நம்ம வந்து நம்மளோட சைட்டுக்கு போக முடியும். அதுக்காக தான் இந்த பிரிட்ஜு இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் கிளாம்பாக்கம் நியூ பேருந்து நிலையம், வண்டலூர் கிளாம்பாக்கம் நியூ பஸ் பேருந்து நிலையம், அதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த ரோடோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் அந்த
பஸ் டெர்மினஸ் இருக்கு. அது இன்னும் 2-3 மாதத்தில் வந்து ஓப்பன் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நிச்சயமாகவே இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு வரைக்கும் நல்ல அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது, எஸ்பெஷலி வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு சைட் வந்து நமக்கு ரொம்ப நியர்பையில் இருக்குன்றது தான் முக்கியமான தகவல். சைட்டுக்குள்ளே வந்துட்டோம், இப்போ வந்து சைட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைட்டு அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்கிறாங்க. தார் ரோட் போட்டு பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து வீடுகள் நிறைய இருக்குது. சொல்லப்போனால் சைட்டுக்குள்ளேயே வந்து வீடு கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க், இது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்க்லாம் கொடுத்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு சைட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டோடைய அட்வான்டேஜுன்னு பார்த்தோம்னா நிறைய சொல்லலாம். இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தாலே வந்து நம்ம சைட்டிலேருந்து பார்த்தாலே எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் தெரியும். அந்தளவுக்கு வந்து வெரி க்ளோஸ் டு எஸ்ஆர்எம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் டாப் ரோடு வந்து போட்டிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான வாட்டர் வந்து இங்கே அவைலபிள். இப்போ பேசிக்காகவே இந்த ஏரியா கூடுவாஞ்சேரி அண்டு பொத்தேரி காவனூர் அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். காரணம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வாட்டர் பாடி வந்து நியர்பையில் நிறைய இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வாட்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்வீட்டான வாட்டர் அண்ட் சூப்பரான வாட்டர் வந்து அவைலபிள். டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்குமே வந்து உங்கள் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்கிறது இன்னொரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். சாதாரணமாக நம்ம ஒரு இடம் வாங்கும்போது எந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் இருக்குன்றது மட்டும்தான் நம்ம வந்து மைண்டில் வச்சுப்போம். நம்ம ஒரு இடம் வாங்கி போடுறோம் இன்றைக்குன்னா எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்றது மாதிரி. அப்படி பார்க்கும்பொழுது இந்த சைட் பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. எஸ்பெஷலி வந்து நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் டிப்போ வந்து ரொம்ப நியர்பை, ஹார்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 7.2 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இது இல்லாமல் ஃபின்டெக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காவனூரில் ஒரு மோர் தென் ஒரு 250 ஏக்கர்ஸில் வந்து ஒரு ஐடி பார்க் வருது. ஸோ அந்த ஐடி பார்க் வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த சைட் பொறுத்த வரைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அப்ரிசியேஷன் ஆகுன்றது. அது இல்லாமல் வந்து போக்குவரத்துன்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பக்கத்துலேயே வந்து பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஹார்ட்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. 2 ரயில்வே ஸ்டேஷன் வந்து நமக்கு நியர்பையில் இருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ இப்படி வந்து நிறைய அட்வான்டேஜ் வந்து இந்த சைட் பொறுத்த வரைக்கும் இருக்குது. இது அப்ரிசியேஷன்னாலும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட்ன்றதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாதுன்றதான் உண்மை. அப்ரூவ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் இது. ஸோ அதனால் நீங்கள் பேங்க் லோன் போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் மினிமம் வந்து ஒரு 60%லேருந்து மேக்ஸிமம் ஒரு 80% வரைக்கும் நீங்கள் பேங்க் லோன் போக முடியும். பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HDFC, SBI, LIC இப்படி எல்லா பேங்க்குமே வந்து உங்களுக்கு வந்து லோன் ப்ராசஸ் வந்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுடைய இன்கம் எலிஜிபிலிட்டி சரியாக இருந்தது அப்படின்னா பேங்க் லோன் போகிறதுல எந்த விதமான தடையும் இல்லை. லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் கூடுவாஞ்சேரிக்கும் பொத்தேரிக்கும் நடுவில் இருக்கிற காவனூர்ன்ற இடம் தான் இந்த லொக்கேஷன். இதுக்கு 2 விதமான அப்ரோச் இருக்குது. ஒன்று GST ரோட்டில் வந்து வரலாம். இன்னொரு அப்ரோச் பார்த்தீங்கன்னா வடலூர்லேருந்து படப்பை போகும்போது கரெக்டாக படப்பையிலேருந்து அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் வரத்தூர் ரோடு வழியாகவும் இந்த இடத்துக்கு வர முடியும். 2 அப்ரோச் ரோடுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ஈஸி டு நம்ம வந்து இந்த சைட்டை ரீச் பண்ணுறதுன்றது உண்மையான விஷயம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்துக்கு பிரச்சனையே கிடையாது. அந்தளவுக்கு எல்லா சைட்லேயுமே உங்களுக்கு வந்து பஸ்ஸு ஃபெசிலிட்டி அண்டு உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி ரெண்டுமே இருக்குது. பாருங்கள் நம்ம சைட்லேருந்து அந்த பில்டிங் எஸ்ஆர்எம்மோட பில்டிங் தெரியுது. ஸோ அது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கிளியராக தெரியக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. நம்ம சைட்லேருந்து பார்த்தாலே ரொம்ப கிளியராக தெரியுன்றது தான். ஜிஎஸ்டி ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் வந்து கடந்த 10-15 வருஷமாகவே பயங்கர அப்ரிசியேஷன் இருந்திருக்கு. ஆனால் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட் வரனால இந்த ஏரியாவுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது.
அதற்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஃபெசிலிட்டியும் ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் இந்த ரோட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அதனால தான் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அப்ரிஷியேஷன் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ், நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது, ஸ்ரீராம் கேட்வே, எஸ்டென்ஷியா, மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, இப்படி நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து அப்படியே நிறைய கம்பெனிஸ் இருக்கிறனால வேலை வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக இருக்குன்றது தான் உண்மை. இது இல்லாமல் இப்போது அப்கமிங்கில் நான் சொன்ன ஒரு நியூ ப்ராஜெக்டும் டிட்கோ மூலியமாக வர இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணப்போகுது. அதனால் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பர் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் வந்து கூடுவாஞ்சேரி பக்கத்தில் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேட் கம்மியாக எங்களுக்கு பிளாட் இருந்தால் சொல்லுங்கன்னு நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துட்டே இருந்தீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து பாருங்கள், நிஜமாகவே வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இதுக்கு பக்கத்திலே வந்து உங்களுக்கு வந்து உரகடம் போகக்கூடிய சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து உரகடம் போகக்கூடிய அந்த ரோடு அப்ரோச் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து வண்டலூர்லேருந்து படப்பை போகக்கூடிய ஒரு ரோடு, வண்டலூர் டு செங்கல்பட்டு போகக்கூடிய ஒரு ரோடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து உரகடம் போகக்கூடிய ரோடு. இப்படி சூப்பரான ஒரு அப்ரோச் உள்ள ஒரு இடம் தான் இந்த இடம். அப்ரிஷியேஷன் ஆஸ்பெக்டில் 200 times இல்லைங்க, அதற்கு மேலேயும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு சைட்டை வந்து மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ரியலாக ஃபீல் பண்ண முடியும் நம்ம சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உண்மை தான் அப்படின்னு. மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் சைட் விசிட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்கள் ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.